இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை: ஒரு கூட்டத்தில் நான் பேசி முடித்த பிறகு கூட்டத்தில் இருந்த பார்வையாளர் ஒருவர் எழுந்து என்னிடம் ஒரு வினாவை தொடுத்தார். அது என்ன வினா என்று கேட்டால், எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது என்றாலும் மனம் அமைதியில்லாமல் இருக்கிறது, அதற்கு ஒரு தீர்வு சொல்ல முடியுமா என்று கேட்டார். நான் எதற்காக நீங்கள் துன்பப்படுகிறீர்கள் என்று நான் ஆழமாக கேட்டு இந்த நேரத்தில் தீர்வு சொல்ல முடியாது, என்றாலும் பொதுவாக அமைதியாக இருப்பதற்கு, மனம் ஆனந்தமாக இருப்பதற்கு ஒரு வழியை நான் பின்பற்றுகிறேன், அதை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, சிலவற்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், சிலவற்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது, ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ள முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மனப்பக்குவத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் ஆனந்தமாக மகிழ்வாக வாழ முடியும் என்று சொன்னேன். அதாவது, அக்செப்ட் வாட் யூ கான்ட் சேஞ்ச், சேஞ்ச் வாட் யூ கான்ட் அக்செப்ட் என்று சொன்னேன். சில விஷயங்களை நம்மால் மாற்ற முடியும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை சூழல், மேலதிகாரிகள் ஆகியோர் உங்களுக்கு நல்ல உகந்தவர்களாக இல்லை என்று சொன்னால், அல்லது அந்த வேலையில் வளர்ச்சிக்கான வாய்ப்பில்லை என்று சொன்னால், அதை மாற்றிக்கொள்வதில் தவறில்லை. அது ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றிக்கொள்ளுகிற லிஸ்டில் அது வரும். அடுத்ததாக, பெற்றோர்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அதை மாற்றிக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோருடைய குண நலன்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அறிவு ரீதியாக நீங்கள் உயர்ந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் படிப்பு குறைவாக இருக்கலாம், அல்லது அவருடைய அனுபவத்தில் நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கலாம். இந்த மாதிரியான நிலையில் அவர்களை மாற்ற முடியாது, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மால் மகிழ்வாக வாழ முடியும். ஆகவே இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் என்ன என்று சொல்லுங்கள், அவற்றை பட்டியலிடுங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொன்னால், ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டு மகிழ்வோடு இருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். அன்புடன், கவிதாசன்.